குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இப்போ எந்த ஒரு செயலை நாம் செய்வோமே செய்ய வேண்டும் என்றாலும் குருமுகத்தை நாடி, குருவை நாடி செய்வோமே ஆனால் அந்த செயல் நிச்சயமாக நல்ல ஒரு செயலாக அமையும். குரு என்ற சொல்லுக்கு மன இருளை போக்குபவர், அஞ்ஞானத்தை போக்குபவர் என்று பொருள் கொள்ளலாம். சபரிமலை யாத்திரை செல்வதற்கு ஐயப்பன்மார்கள் தகுந்த குருவை நாட வேண்டும். குரு என்று சொல்லக்கூடியவர் அந்த ஸ்தானத்திற்கு தகுதியானவராக, விரத நெறிமுறைகளை கடைபிடிப்பவராக, மற்ற ஐயப்பன்மார்களே வழிநடத்தி நல்ல வழிநடத்தி செல்பவராக, அன்பு காட்டக்கூடிய அன்பு காட்டக்கூடியவராக, அவர்களுடைய நலன்களில் அக்கறை உள்ளவராக இருப்பாரே ஆனால் அவர்தான் தகுந்த குருவாக நாம் கருத முடியும். குரு வாக்குக்கு மறுவாக்கு இல்லை என்று சொல்லுவார்கள். ஆகையால் இந்த சபரிமலை யாத்திரையிலே குருவினுடைய ஸ்தானமானது மிக முக்கியமான அங்கமாக வைக்கப்படுகிறது.